பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் மாப்ள, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுரா. இவனோட ஆட்டெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ கவலைப்படாத மாப்ள. மகேஷாருக்கு நிஜமாவே என்ன பிரச்சனைன்னு தெரியலடா. அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன். வரம்பு மீறி பேசிட்டு இருக்கார் சார். ஆனந்தி உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க கூடாதுன்னு அவ்வளவு பிரச்சனை பண்றாரு. முத்தண்ணே சும்மா இருனே, அவர் பேசுறது ஒண்ணு புதுசு இல்லல்ல சார். எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சார், நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. என்ன சார் பிரச்சனை? எதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு தெரியல சார் வந்தாரு. நாம எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போனப்போ பிசினஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சார் சொல்றீங்க? அப்ப என்னாலதான் எல்லாம் பிரச்சனையுமா? என்னைய மன்னிச்சிருங்க சார். சேச்சே, அப்படி எல்லாம் இல்ல ஆனந்தி. நான் பிசினஸ விட்டுட்டு உங்க கூட போயிருக்க கூடாதுன்னு தான் டாட் கோவப்பட்டாரு. மத்தபடி அவருக்கு யார் மேலயும் எந்த கோபமும் இல்ல. நான் வேணா சார பார்த்து உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சரி பண்ற சார். அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல ஆனந்தி. டாட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும். இங்க இருக்க எல்லாரும் விட அந்த ஆளு எனக்கு நல்லா தெரியும் சார். அவர் இத்தனை நாளா உங்க கையால கொட்டுப்பட்டு கொட்டுப்பட்டு எங்களை எதுவுமே பண்ண முடியாம உள்ள புகஞ்சிட்டு இருந்தாரு சார். இப்ப தில்லை சார் வர மறுபடியும் அந்த ஆள் கிட்ட மொத்த பொறுப்பை கொடுத்துட்டாரு. இனி சும்மா இருக்க மாட்டாரு சார், நடந்த எல்லாத்துக்கும் பழி வாங்கணும்னு தான் நினைப்பாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க எல்லாருக்கும் நரக வேதனையா தான் இருக்க போகுது. நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும் சார். இன்னைக்கு அந்த ஆள் என்ன அடிக்க வந்ததுக்கு திரும்ப நாள் அற விட்டுட்டு வேலையும் வேணா ஒண்ணு வேணான்னு கிளம்பி போயிட்டு இருப்ப சார். உங்களுக்காக தான் சார் நான் அந்த ஆளை பொறுத்துக்கிட்டேன். கருணாகரன் சைக்கோங்கிறது எனக்கும் தெரியும். அதுக்காக நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது. நான் இருக்கேன், கொஞ்ச நாள் நீங்க எல்லாரும் பொறுத்துக்கோங்க. என்னால இப்போ உடனே எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். சீக்கிரமே நான் டேட சமாதானப்படுத்திடுவேன், அப்புறம் எல்லாமே பழைய மாதிரி மாறிடும். பெல் அடிச்சிருச்சு சார், நாங்க போறோம். இல்லைன்னா அதுக்கு ஏதாவது விஷத்தை கக்குவான். சரி அன்பு, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேஸ்ட் அனுப்பிவிடுறேன். அன்பு, டாடுக்கு நான் ஆனந்தியை லவ் பண்ணுறது தெரியும். ஆனால் இந்த கம்பெனி ப்ராப்ளம் எல்லாம் ஆனந்தி மேலே இருக்கிற லவ்னால தான். அவர் மேலே கோபத்தில் இருக்கார். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியல அன்பு.
நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ண முடியுமா? என்ன சார்? ஆனந்தியும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீ ஆனந்தி கிட்ட நான் அவளை லவ் பண்ற விஷயத்த எப்படியாவது சொல்ல முடியுமா? அன்பு சார், சார் என்னால எப்படி முடியல? எனக்கும் அப்படிதான் அன்பு, சொல்லணும்னு தோணுது ஆனா சொல்ல முடியல, ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டே இருக்க. அன்பு அன்பு எனக்காக நீ பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ் சார். என்ன சார்? நான் ட்ரை பண்றேன் சார். அன்பு தேங்க்ஸ். அன்பு தேங்க்யூ சோ மச். நீ மட்டும்தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே சப்போர்ட் அன்பு. தேங்க்யூ. சரி நான் கிளம்புறேன், மறந்துடாத அன்பு. தேங்க்யூ. ஏதாவது தப்பா யோசிச்ச அவ்வளவுதான். ஆனந்தி கிட்ட போய் அவர் சார்பா லவ் சொல்றதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு முதல்ல மகேஷ் சார் கிட்ட போய் நீதான் அழக, ஆனந்தி உன்னதான் லவ் பண்றாங்க விஷயத்த சீக்கிரமா சொல்லு. இருக்கிற டென்ஷன்ல நீ வேற கொஞ்சம் யோசிக்கப்படுறா. யோசி யோசி யோசி. சார் என்ன நடக்குது? என்ன பேசிக்கிறாங்க? நீங்க மறுபடியும் இவ்ளோ பவருக்கு வருவீங்கன்னு அவங்க யாரும் நினைச்சு கூட பாக்கலையா? அதான் எல்லாரும் மறந்து போயிருக்காங்க சார். அன்பு ஆனதுங்களா இஷ்டத்துக்கு உங்களை பத்தி மகேஷ் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அதுக்கு மகேஷ் என்ன சொன்னான்? மகேஷ் சாரு, இப்ப அப்பா என் மேல கோபமா இருக்கிறதுனால என் நிலைமையே கொஞ்சம் சரியில்லை, அதனால கருணாகரன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்து போங்கன்னு சொன்னாரு சார். அப்படியா சொன்னா? மகேஷ் சார் உங்களை பார்த்து பயப்படுறத பாக்கும்போது நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு இப்பதான் சார் எனக்கு புரியுது.